ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா வீடியோஸ்ல இதே மாதிரி தானே சொல்றேன், வேற என்ன பண்றது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா போலாமே. சரி ஓகே, இந்த வீடியோக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. நம்மளுக்கு டெய்லியும் வந்து காலேஜ் இல்லைன்னா ஆஃபீஸ் எல்லாம் எங்கேயா வெளியே போகும்போது நம்மளுக்கு கிளம்புறதுக்கு டைமே இருக்காது, ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி மேக்கப், அட் த சேம் டைம் வந்து வெறும் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த ஃபுல் மேக்கப் லுக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க மேக்கப் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கேன் சிட் த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நான் ப்ரிஃபர் பண்றது ஃபவுண்டேஷன் கிடையவே கிடையாது. நம்ம ஆஃபீஸ் எல்லாம் காலேஜ் எல்லாம் எங்கேயா வெளியே போகும்போது மோஸ்டா நம்ம வந்து பஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து நம்ம பைக்ல போவோம். கண்டிப்பா வேர்த்து ஊத்துவோம். ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒழுகிடும், ஒழுகி அப்படிலாம் ஒரு மாதிரி நாஸ்டியா ஆயிடும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்க காம்பாக்ட் யூஸ் பண்ணுங்க, ஒரு உங்க ஷேட்ல இருக்கிற காம்பாக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வேர்த்துலாம் ஊத்தும் போது உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கரைஞ்சி ஊத்துற மாதிரி காம்பாக்ட்ஸ் அவ்வளவு சீக்கிரமா கரையாது. அட் த சேம் டைம் வந்து உங்க ஃபேஸ்ல ரொம்ப ஆயிலியே ஆக்காது. இன்னைக்கு நான் வந்து மேபிளின் ஃபிட்மியோட 330 டாஃபி. ஏன் நான் ஃபிட்மி காம்பாக்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய ஷேட் வேரியன்ஸ் இருக்கு. என்னோட ஷேட் வந்து 330 டாஃபி. அட் த சேம் டைம் உங்க ஸ்கின்ல ஏதாவது பிக்மெண்டேஷன் இல்ல டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது லைட்டா உங்க பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணும். அட் த சேம் டைம் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும், சீக்கிரமா ஒழுங்கி விட்டாது. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஐப்ரோஸ்க்கு போயிடுறேன். ஐப்ரோஸ்க்கு நான் என்வைபேவோட பென்சில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு ப்ரௌன் ஷேட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏன் பிளாக் எடுக்கலன்னா, நம்ம டெய்லி லுக் பண்ணும் போது நீங்க பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ இவங்க மூஞ்சில போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ நீங்க ப்ரௌன் யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேஸ் வந்து நேச்சுரலாவும் இருக்கும், உங்க ஐப்ரோ வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரியும் தெரியும். ஃபர்ஸ்ட் என்னோட அவுட்லைன் வரைஞ்சிட்டு அப்புறம் உள்ள ஃபில் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம், பென்சில் யூஸ் பண்றவங்க வந்து உங்களோட ஐப்ரோஸோட ஸ்டார்டிங், அதாவது இன்னர் உங்க ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுற இடத்த வந்து நீங்க தொடவே கூடாது. வை? பிகாஸ் நீங்க அந்த இடத்துல தொட்டீங்கனாலே உங்க ஐப்ரோ கெட்டுச்சு. அதனால மிடில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஐப்ரோஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐலைனர் போட்டு. நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ஐலைனர் வந்து என்வைபேயோட ஐலைனர். ஸோ இது ரொம்ப அஃபோர்டபுளான ஐலைனர், ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து விங் லைனர் பண்றேன், ரொம்ப லைட்டான விங், ரொம்ப நல்லா இருக்கும். உங்க கண்ணு வந்து குண்டா முட்டை முட்டை கண்ணா இருந்தீங்கன்னா நீங்க விங் போடுங்க, ஓரளவுக்கு உங்க முட்டை கண்ணு வந்து சின்னதா தெரியும். இன்னைக்கு வந்து நான் காஜல் யூஸ் பண்ணல. வை? பிகாஸ் நான் எப்பயுமே காஜல் யூஸ் பண்ண மாட்டேன், என் கண்ணுக்கு வந்து காஜல் நல்லாவே இருக்காது. ஒன் மோர் திங், என் கண்ணு கீழே அந்த காஜல்லாம் போட்டோம்னா கருப்பு கருப்பா ஆயிடும், எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். கிளீன் பண்ணவும் என்னால முடியாது, நான் ரொம்ப சோம்பேறி. அதனால நான் எப்பயுமே காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்க லிப்ஸ்டிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பெல்லா ஓஸ்ல இருந்து ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக். சத்தியமா இந்த ஷேட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் போட்டுட்டு வெளியே போயிட்டு நிறைய பேர் கேட்டாங்க என்ன ஷேட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷேட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இந்த ஷேடையும் என்ன ஷேடுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்க. See you on the next video. Tata, bye bye.